தூக்கி விடுவான் ஆருக்கெல்லாம் மேல வரணும்னு ஆசை இருக்கோ தூக்கி விடுவான் பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூர் புருஷோத்தமன் சொல்கிறோம் அடுத்த திருநாமம் புரி ஜகந்நாத் சொல்கிறோம் புரி கஷேத்திரம்னு ஒரு பெயர் ஜெகநாத க்ஷேத்திரம்னு ஒரு பெயர் புருஷோத்தம கஷேத்திரம்னு ஒரு பெயர் இப்போ நம்ம பேர் பார்த்தோமோ இல்லையோ பகவானுக்குன்னு க்ஷேத்திரம்னு பேர் அப்போ க்ஷேத்திரம்னு ஒரு பெயர் எல்லாத்தை விட நீலாச்சலம் நீலாதிரின்னு ஒரு திருநாம் இந்த மங்கள ஸ்லோகம் நிறைய தடவை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நீலாச்சல நிவாசாய நித்தியாய பரமாத்மனே சுாணா ஜகன்ய மங்களம் ஜன்னு மங்களம் நிறைய மங்களஸ்லோக்கம் சொல்லச்சு புரி கேத்தத்தை தினமுமே சொல்லது வரக்கம் இப்ப லட்சீச்சரணாட்சாங்கி ஸ்ரீவத்ஸவசே க்ஷேமங்கயேஷாம் ஷீரங்கேஷா மங்களம் சேக் காந்த கல்யாணனே நதையத்தினும் ஸ்ரீவேங்கடனாய்வசாய மங்களம் அஸ்ஷீஸ்தனூரிவாசனா வாசிதோரசே ஸ்ரீகஸ்திகிநாயய தேவராஜா மங்களம் கமலா கஸ்தூரி கர்த்தமாங்கித பக்ஷசே யாதவாதிரி நிவாசாய சம்பத் புத்திராய மங்களம் இந்த நாளும் கீழடியை சொன்ன கோயில் திருமலை பெருமாள் கோவில் திருநாராயணபுரம் அந்த நாலு ஊருக்கு இருக்கிற மங்கள ஸ்லோகம் நம்ம சில ஸ்லோகங்கள்லாம் விடாத நித்தியப்படி சொல்லணும் இந்த ஸ்லோகம்லாம் சொன்னி என்ன போகிறது சுவாமின்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ மங்களமா இருக்கணும்னா உலகம் நன்னா இருக்கணும்னு அர்த்தம் உலகம் நன்னா இருக்கணும்னு பிரார்த்திச்சுன்னு இந்த நாம நன்னா இருக்க முடியும் பகவான் நன்னா இருக்கணும்னு நாம தான் பாடணும் இல்லையே அவர் தானே என்ன நன்னா இருக்கணும்னு சொல்லணும்னா சொல்லுவார் நம்ம செய்கிறத நம்ம செஞ்சா தானே அவர் செய்கிறது அவர் செய்வார் அப்போ நாம் அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணுங்கிறது தான் பெரியாழ்வார் போசரமே இல்லைன்னா அவனை பார்த்தவுடன் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு டூ நீ நன்னா இருக்கணும்னு அவர் பாடினாரோ இல்லையோ ஓரோரு ஜீவனும் பகவானை சேவித்தவுடன் அவன் பேரழகில் மயங்கி இந்த அழகுக்கு ஒரு குறவராமல் எப்பவும் நன்னா இருக்கட்டும் நன்னா இருக்கட்டும் என்ன பாட வேண்டும் அதில் புரி ஜெகநாத பெருமானை சேவித்தவர்கள் அவன் அழகுல மயங்கி மங்களம் பாடாத இருக்க மாட்டார்கள் உங்கள் விஜய புரி ஜெகந்நாத பெருமான சேவித்தவர்கள் அவன் அழகுல மயங்கி மங்களம் பாடாத இருக்க மாட்டார்கள் நீலாச்சல நிவாசாய நீலாச்சலம்தான் நீலாதிரி ஆச்சரியமான நீலமலை நீலமலைக்கு மேலே ரோகிணி குண்டத்துக்கு பக்கத்திலே கல்பவட்டத்துக்கு அருகிலே வாசுதேவ பெருமான் இந்திரநீள மணியைப் போலவே திருவுருவத்தோட எழுந்துருளி இருந்தார் அதுதான் கதையின் தொடக்கம் இப்போ முதல்ல கதை என்னன்னு பார்ப்போம் இப்போ இருக்கிறா அப்பலையே அந்த பெருமாள் இருக்கல அவர் இருந்த திருமேனி வடிவமே வேறே அந்த வடிவம் அப்படியே மாறிப்போய் மொத்தம் மண்பூடி புழுதி புயலிலே ஈடுபட்டு இன்னைக்கு இருக்கிறது மொத்தம் தாரு பிரம்மம் தாரு தாருங்கிறது மரக்கட்டை மரத்தினாலேயே ஏற்பட்ட திருவுருவத்தோட தான் மூணு பேரும் எழுந்தொழி உள்ளார்கள் நடுவே சுபத்ரா தேவி ஓர் புறத்தில் கிருஷ்ணன் ஜெகநாத பெருமான் மற்றொரு புறத்தில் பலபத்ரன் என்ன மூணு பேரை சேவை சாதிக்கிறாளோ இல்லையோ அவர்களுடைய திருக்கை எப்பவும் எல்லா இடத்துலையும் இருக்கிறா போலே அபயஹஸ்தமோ வரத ஹஸ்தமோ கட்டி ஹஸ்தமோ சங்க சக்கரங்களை பற்றின ஹஸ்தமோ இது எதுவுமே அந்த க்ஷேத்திரத்தில் கிடையாது அவர்களுடைய கை பாதி பாதியா இருக்கிறா போலதான் இருக்கும் அவர்கள் என்ன நின்று இருக்காளா திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் பார்த்தா ஒரு ஆறடி விக்கிரகம் இருப்பார்னு சொன்னால் அப்போ மூணு அடி வரைக்கும் இடுப்பு இருக்கும் மூணு அடிக்கு மேலே கிரீட்டம் வரைக்கும் இருக்கும் இதை போல ஒரு விகிதமும் அதில் கிடையாது அவரை பார்த்தா திருமுக மண்டலம் மட்டும் முகம் இவ்வளவு பெருசாக இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் திருவடி கிட்டக்க வந்துடும் இப்படி கூட ஒரு பெருமாளால் இருக்க முடியுமா பார்த்தா விகாரமாக இருக்காப்புல இருக்கே இவரானால் பேரழகு பேரழகுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவன் என்ன பரமசுந்தர மூர்த்தியா அல்லது சௌந்தரியம் குறைஞ்சிருக்கிற மூர்த்தியான்னு தோணுமோ இல்லையோ அவர் எதுனால் அப்படி எழுந்து கொள்ளியிருக்காருங்கிறத படி சொல்லி முடிச்சப்பறம் அப்புறம்தான் அதன் அழகே தெரியும் அழகுங்கிறதே நாம் மனசில் வாங்கிக்கிறது தானே அழகு என்ன சரித்திரம் பின்புலம் என்னான்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அந்த பெருமாளை போய் சேவிச்சோம்னா தான் அழகு யாத்திரைக்குன்னு பொறுப்பு போடுவோம் ரொம்ப வேகமாக நிறையா செலவழிச்சுட்டு ஒன்றரை நாள் ஆஹாயமானத்தில் பறந்தோம் போய் இறங்கினோம் பறந்துண்டே போய் சேவிச்சோம் திரும்பி வந்துட்டோம் நாள் அப்புறம் ஒன்றுமே ஞாபகம் இருக்காது செலவழித்த கணக்கு மட்டும்தான் தெரியும் ஓஹோ நிறையா செலவழிச்சிட்டோம் போல் இருக்கே கடைசியில் ஒன்றும் ஞாபகம் இல்லையேன்னா அதற்கு முன்னாடி கேட்டுண்டு அந்த பெருமான பத்தின பாசரங்கள்லாம் புரிஞ்சுண்டு அப்புறம் போனால் தானே என்ன இருக்கும் முதல்ல இந்த க்ஷேத்திரத்துக்குண்டான திருநாமங்கள் என்னன்னு பார்ப்போம் புரி க்ஷேத்திரம் புரி கஷேத்திரம்னு சொல்கிறோம் புரி புறம் பட்டணம் எல்லா இடத்துலையும் புறம் புறம்னு சொல்லலையா அந்த புறங்கிறது தான் புரி புரீனா பட்டணம் புரி சேத்தேதி புருஷாக பகவானுக்கு புருஷன் புருஷன் ஒரு திருநாமம் உண்டு ஜீவாத்மாவையும் புருஷன்னு சொல்லுவார்கள் பரமாத்மாவையும் புருஷன் சொல்லுவார் கீதையில் பதினைந்தாவது அத்தியாயம் புருஷோத்தம வித்யா தன்னையே பகவான் புருஷோத்தமன் அறிவித்துக் கொள்ளுகிறார் துவாபிமௌருஷவுலோகே க்ஷர அக்ஷரஏவச்ச க்ஷர்சர்வாணி பூதானி கூட்டஸ்த அக்ஷர உச்சதே இந்த லோகத்தில் பலவிதமான புருஷர்கள் அர்ஜுனா உண்டு துவாவிமௌ புருஷவு லோகே அதுல ரெண்டு பேரை பத்தி சொல்றேன் இவன் பத்த ஜீவாத்மா அவன் முக்த ஜீவாத்மா இதோ முக்தன் இதோ பத்தன் இந்த ரெண்டு பேரை காட்டிலும் நித்திய ஜீவாத்மா உயர்ந்தவன் நான் அந்த நித்தியனக் காட்டிலும் உயர்ந்தவன் அப்புருஷனை விட புருஷனர் விட உத்ருஷனை விட உத்தர புருஷனை விட உத்தம புருஷன் நான் அத்தோஸ்மி லோகே வேதே சிரித்த புருஷோத்தம தன்னையே பகவான் புருஷோத்தமன் பிரகடனப்படுத்துகிறார் புருஷூக்தம் புருஷூக்தம்னு கேள்விப்பட்டிருப்பீள் சஹசிரசீருஷா புருஷ சஹசிராட்சசிரபாத் சபூமிம் பிஸ்வத்தோத்வா அத்தியதிஷ்டுலம்னு எல்லா வேதத்திலும் இருக்கக்கூடிய பாகம் ஒன்றே ஒன்று புருசூக்தந்தான் ருக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் நான்கு வேதத்துக்குள்ளும் புருஷ சூக்தம் வரும் கோவிலுக்கு போய் எப்போ திருமஞ்சன அபிஷேகம் நடக்கச்சேவும் புருஷ சூக்தத்தை பாராயணம் பண்ணிண்டே தான் அபிஷேகம் நடக்கும் அதில் புருஷன் புருஷன் ஆறு சொல்லப்படுகிறார்கள் நாராயண பரம் பிரம்ம தத்துவன் நாராயண பரக நாராயண பரோஜோதிகி ஆத்மா நாராயண்பரக எச்சகிஞ்சித் ஜெகத் திருஷ்ணன் திருஷ்டத்தை சுயத்தே பிவா அந்தர்பகிஷ தர்வம் வியாபிய நாராயணஸ்திதா உள்ளும் புறமும் எங்கும் வியாபித்திருப்பவன் பகவான் அவனே புருஷோத்தமன் அப்ப புருஷ சப்தத்துக்கு பொருள் கூறும்போது புரி சேதேதி புருஷா ஓரோரு மனுஷனுடைய ஹிருதய கமலம் இருக்கு பாருங்க அது ஏன் ஹிருதய கமலம்னு சொல்றோம் தலகீழ ஒரு கமலம் தாமரை எப்படி சின்ன எப்படி இருக்குமோ அப்படித்தான் நம்முடைய ஹிருதயம் இருக்கும் அந்த நாள்லெல்லாம் ஏழு நாளும் வாரத்துக்கு வெவ்வேறு மேடையில் கோலம் போடுறதுன்னு வழக்கம் உண்டு திங்கக்கிழமையானால் இன்னும் கோலம் செவ்வாய்க்கிழமையானால் இன்ன கோலம் வெள்ளிக்கிழமையானா இன்னும் கோலம் அதில் ஹிருதய கமலம்ங்கிற கோலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா பெரிய கோலமாக போடுவாள் புள்ளி வச்சுட்டு அந்த கோலத்தை மூடிட்டு எழுதுவா ஹிருதாய தாயா காமலாயம் அந்தந்த மூலையில் அது எழுதினா ஹிருதய கமலம்னு வரும் இதெல்லாம் அந்த நாள்லே நடி சேர்த்து சொல்லியிருக்கேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன்னா ஹிருதய கமலங்கிற கோலம் போட்டோம்னால் அது அந்த அளவுக்கு பெருமானையே நம்ம ஹிருதயத்துக்குள்ளே கொண்டு வைக்கும் அவசர வாழ்க்கையில எல்லாத்தையும் தொலைச்சுடணும்னு ஒன்று அவசியம் இல்லை இப்போ எதுதெல்லாம் பெரியோர்கள் சொத்தாட்டம் கொடுத்துட்டு போயிருக்காளோ அதை நினைக்கும் போதே ஆனந்தமா இருக்கே அதே இந்த ஆறுலேருந்து ஏழு கேட்கச்சே தான் ஆனந்தமா இருக்கணுமாண்ணா அவாவா வீட்டில் இருக்கிறச்சே ஆனந்தமா இருக்கக்கூடாதா எத்தனையோ நல்ல விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கு அதை அவசர வாழ்க்கையில விட்டு கொடுத்தணுங்கிறது இல்லை அதற்குள்ள எத்தனை முடியுமோ அத்தனை செஞ்சுன்னு தான் நம்ம போய் ஆகணும் அப்போ ஹிருதய கமலத்திலே ஒரு ஜீவாத்மாவும் இருக்கார் பரமாத்மாவும் எழுந்துருளி உள்ளார் அதுதான் புறம்ங்கிற பட்டணம் இந்த கிருதய தான் ஒரு பட்டணம் அந்த பட்டணத்துக்குள்ள பகவான் சேனிச்சுருக்காரு இல்லையோ தான் புருஷ புரி சேதே இத்தி புருஷா புறத்தில் பட்டணத்தில் படுத்துட்டு இருக்கார் அதனால அவருக்கு புருஷன் புருஷன் பேர் ஜீவாத்மாக்கள் எல்லாம் புருஷர்கள்னு வச்சுனுட்டோம்னால் அவர்களுக்குள்ள ஒரு உத்தமன் வேணும் இல்லையோ புருஷோத்தமன் இவர்கள்லாம் புருஷர்களா இருக்கலாம் ஆனா இவர்களை ஆட்சி செலுத்தக்கூடியவர் உள்ளும் புறமும் வியாபித்திருக்க கூடியவர் அவரே புருஷோத்தமன் அந்த புருஷோத்தமனைத்தான் புரி ஜெகநாத க்ஷேத்திரத்தில் சேவிச்சுக்கிறோம் அப்போ புரின்னு சொன்னால் புறத்தில் பட்டணத்தில் வசிக்கிறான் அந்த பெருமானுடைய பட்டணம் கீழே முதல்ல ஸ்லோகம் என்ன இந்த பட்டணத்தை விட என்னானாலும் நகரமாட்டேங்கிறாரி பெருமான் அதனால எப்போதும் பண்ணி இருக்கிறான் அவனே புருஷோத்தமன் ஆகையால் புருஷோத்தம க்ஷேத்திரம் அவர் வசிக்கிறபடியால் புரி கஷேத்திரம் இது சங்க வடிவத்தில் இருக்கபடியால் சங்க சங்கக்ஷேத்திரம் ஒரு சங்கத்தை வரைஞ்சிடுனா மேலே இருக்கிற கொப்பு ஓங்காரத்தினுடைய வடிவு இருக்கும் பாருங்க அதை போலவே தான் இன்னைக்கு அந்த க்ஷேத்தத்துக்கு போனால் இருக்கும் அந்த க்ஷேத்திர மகாத்மம் ஸ்காந்த புராணத்திலேயும் பிராம புராணத்திலேயும் சொல்லப்பட்டுள்ளது இந்த ஜெகநாத கஷேத்திரம் புருஷோத்தம க்ஷேத்திரம் ஐந்து குரோஷம் பெரியது ஒரு குரோஷம்னா சுமார் ரெண்டு மைல்னு வச்சுங்கோ அஞ்சு குரோஷம் பெரியதுன்னா பத்து மைல் தூரம் அளவு கொண்டது அதிலே மூன்று குரோஷங்கள் நிலத்தில் இருக்குது ரெண்டு குரோஷங்கள் ஜலத்துக்குள்ளே இருக்கு கிழக்கு சமுதிரத்துக்குள்ளே இப்ப நாம் அந்த கரைக்கு புரிக்கு போறோம்னால் சுமார் நாலு மைல் தூரத்துக்கு புருஷோத்தம கஷேத்திரம் தான் ஜலத்துக்குள்ளேயே இருக்கு ஆறுலேருந்து எட்டு மைல் தொலைவுக்குத்தான் நிலத்துக்குள்ள இருக்கு ஆக ஐந்து குரோஷ தூரத்துக்கு சங்கத்தினுடைய வடிவத்தில் இருக்கிறபடியால் சங்க கஷேத்திரம்னு பேர் நீளமான மலைக்கு மேலதான் பெருமாள் எழுந்துள்ளி உள்ளார் இருநூத்தி பதினாலு அடி உயரம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பெரிய பெருமானுடைய கோபுரம் சேவிச்சிருக்கலாம் இல்லையா முன்னாள் ஒரு கோபுரம் இருக்கும் அடுத்த ஒரு கோபுரம் இருக்கும் அடுத்த ஒரு கோபுரம் இருக்கும் அது உயரமான இடத்துக்கு மேல கட்டப்பட்டிருக்கு அதனால மொத்தமே ஆயிரம் அடி உயரம் இருக்கும் கோபுரம்னு பார்த்தா இரநூத்தி பதினாலு அடி உயரம் மட்டுமே ஆனால் அதற்கு கீழே நீளமான மலைக்கு மேல பெருமாள் இருக்கார் இந்திர நீலமணின்னு கேள்விப்பட்டிருப்பீள் அந்த நீலமணி எவ்வளவு நீளமா இருக்குமோ அப்படித்தான் பெருமாள் முன்னாட்களில் இருந்தார் ஆனால் இந்திரத்யும் என்கிற ராஜா பெருமானை சேவிக்கப் போக அவனுக்காக தன்னுடைய திருமேனியே கொண்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய வடிவத்தில் இப்போதும் நமக்காக சேவசாய சென்றிருக்கார் உங்கள் ராஜா பெருமானை சேவிக்க போக அவனுக்காக தன்னுடைய திருமேனியே கொண்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய வடிவத்தில் இப்போதும் நமக்காக சேவசாயி சென்றிருக்கார் ரொம்ப ஆச்சரியமான கருத்து அப்போ நீலாச்சலம் நீலாத்ரி புருஷோத்தம கஷேத்திரம் சங்கக்ஷேத்ரம் ஜெகநாதேத்திரம் புரி கஷேத்திரம் இதெல்லாம் அந்த உண்டான திருநாமங்கள் அந்த புரி கஷேத்திரத்திலே சங்கக்ஷேத்திரத்திலே சங்கத்தினுடைய நாபி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான கோயில் இந்த கோவில் ரொம்ப பெரியதான கோவில் பல ஆவரணங்கள் கொண்ட கோவில் நான்கு பெரிய கோபுர துவாரங்கள் இந்த பக்கத்துக்கு அடி இந்த பக்கத்துக்கு நானூற்றி நாற்பது அடி வெளி பிராகாரம் உள் பிராகாரம் ரெண்டு மதுள் சுவர் கட்டி வச்சிருக்கா அதுல வெளி மதுள் சுவர் மேகநந்தன பிராச்சீரத்வார்னு அதுக்கு பேர் கொடுத்துருக்கா மேகநந்த மாட்டம் மேகநந்தன்ட்டு மேகனெலாம் குடுகுடுன்னு இருந்தால் அந்த கருப்பு அந்த ஜலம் கொட்டுறதை பார்த்து ரொம்ப ஆனந்தமா இருக்கும் பாருங்க அதை போலத்தான் இந்த வெளி மதலை சேவிக்கிச்சே நமக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குமா அறுநூத்தறுபது அடி நீளம் நானூற்றி நாற்பது அடி அகலம் அதை சேவிச்சுன்னுட்டு உள்ளே போனோம்னு வச்சுங்கோ அடுத்தது நானூத்தி இருபது அடி நீளம் முன்னூற்றி பதினஞ்சு அடி அகலம் பெருப்பெருத்த ரெண்டு மதில்கள் மதுள் ஒன்று ஒன்று அடி ஒசரம் தாண்டி பார்க்கணும்னா ஹனுமார் எழுந்துருளினா தான் கூட முடியும் அவ்வளோ உயரமான மதுள் சுவர் நான்கு பெரிய முகத்வாரங்கள் அதில் கிழக்கு நோக்கி இருக்கிற துவாரத்துக்கு சிம்ஹத்வாரம் சிங்கம் சிங்கம் சிம்ஹம்னா சிங்கம் ஒல்லியம் ஆ சிங்கத்வாரம்ங்கிறது தான் கிழக்கு இருக்கிற துவாரம் இந்த துவாரத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே சுமார் முப்பத்தாறு அடி ஒசரத்துக்கு அருணஸ்தம்பம்னு வச்சிருக்கா இந்த ஸ்தம்பம் ஆயிரத்தி எண்ணூறு வரைக்கும் கோனாரக் சூரியனுடைய கோவில் வாசல்ல தான் இருந்தது அதற்கப்புறம் சுமார் இரநூறு இரநூத்தி பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் அங்கிருந்து பெயர்த்தெடுத்து கொண்டு வந்து இங்கே எழுந்துருள பண்ணப்பட்டார் ஏன்னா சூரியனுடைய தேருக்கு ஓட்டுனர் தானே அருணன் அருணோதயமான தானே மேலே சூரியோதயம் ஆகும் முன்னாடி அருணனா வருவார் பின்னாடி சூரியன் வருவார் சூரிய குலத்தில் பிறந்தவர் ராமன் அதனால் அவர் பின்னாடி வந்தார் அருணோதயத்தை போலத்தான் ஆஞ்சநேயர் லங்கைக்கு போனார் இதை வால்மீகி பகவானே சாதிக்கிறார் அருணோதயம் ஏற்பட்டுடுத்துன்னு எல்லாருக்கும் அங்கே திருப்தியாக போச்சு அருணோதயம் ஏற்பட்டால் சூரியோதயம் அடுத்து நடக்கும் இல்லையோ இப்போ யானைவரும் பின்னே மணி வரும் முன்னே அதை போல் ராமர் பின்னாடி வந்தார் ஹனுமான் முன்னால் வந்தார் இங்கேயும் சூரிய மண்டலம் ஆட்டம் பெருமாள் பின்னாடி எழுந்துள்ளிருக்கார் முன்னாடி அருணஸ்தம்பம் ஆக கிழக்கு கோபுர சிங்க சிங்கத்வாரம் அங்கிருந்து தெற்கு புறம் வந்தோன்னு வச்சுக்கோ அஸ்வத்வாரம் ஒரு பெரிய குதரை கனைத்து கொண்டு எத்தனை வேகத்தில் ஓடுமோ அதை ஞாபகப்படுத்தி கொண்டு அஸ்வயவ ரோமானி விதூய உபனிஷத்து சொல்றது அஸ்வத்தை ஹயக்ரீவ பெருமாள் எழுந்துள்ளிருக்கார் சிங்கத்வாரம்னு சொன்னால் நரசிம்மனை ஞாபகப்படுத்தும் ஏன்னா அங்கே நரசிம்மனுக்கு தனி ஆச்சரியமான கோயில் இருக்கு மொத்தம் முப்பது சனிதானம் இருக்கு இந்த ஒரு கோவிலுக்குள்ள முப்பது தனித்தனி கோவில்கள் இன்னும் கேட்டால் அந்த நரசிம்மர் தான் இந்த பெருமாளுக்கு முன்னாடி பிரதிஷ்டை இன்னைக்கு இருக்கிற புருஷோத்தமன் ஜெகநாதனுக்கு முன்பாக நரசிம்ம பெருமானத்தான் இந்திரத்யும்னன் பிரதிஷ்டையே பண்ணார் அதனால அவருக்குன்னு இருக்கிற சிங்கத்வாரம் தெற்கு புனம் போகிறோம் அஸ்வத்வாரம் குதிரை ஒரு ஜீவாத்மா பல பிறவிகளை எடுக்கிறான் ஒரு பிறவி முடிஞ்சுட்டு இந்த பிறவியோட மோட்சத்துக்கு போறான்னு வச்சுங்கோ அப்போ அவன் தன்னோட இருக்கிற பாப்ப புண்ணியங்கள் எல்லாத்தையும் சிலிர்த்து உதிர்த்துடுறான் ஒரு குதிரை ஓடிட்டு வந்தா தேவையில்லாத உடம்புல ஓட்டின் இருக்கிற மயிலெல்லாம் உதித்துடும் அதை போல ஒரு ஜீவாத்மா இதுதான் கடைசி ஓட்டம் இனிமே அவன் பிறவி எடுக்க போறது இல்லைன்னு வச்சுங்கோ அப்ப தங்கிட்ட இருக்கிற மொத்த பாப புண்ணியங்களையும் உதிர்க்கிறான் உதிர்த்து மோட்சத்தை அடைகிறான் அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் தெற்கு புறத்தில் அஸ்வத்வாரம் அங்கிருந்து ஆஹ் கிழக்கு பார்த்தோம் தெற்கு பார்த்தோம் இனி மேற்கு புறத்தில் வந்தால் ரொம்ப ஆச்சரியமான வியாக்ரத் துவாரம் புலிமுகம் புலி எத்தனை வேகமா பாய்ச்சலா கோபத்தோட போகும் பகவான் தன் அடியார்களிடத்தில் யார் குற்றம் செய்தாலும் ஒரு புலி போல் உருமி கொண்டு கோபப்படுகிறான் தன்னிடத்துல அபசாரப்பட்டால் கோபப்படுவதில்லை ஆனா தன் பக்தனிடத்தில் அபசாரப்பட்டால் அதீத கோபப்படுகிறான்னு காட்ட ஆச்சரியமான துவாரம் அதற்கு மேலே வடக்கு புறம் வந்தோமானால் நான்காவது துவாரம் துவாரம் ஹஸ்திங்கிறது வேழம் யானையை குறிக்கும் யானைங்கிறது மத்த ஆத்தங்க மொல்யம் அதை சொல்லும்போதே வால்மீகி பகவான் ராமனுடைய பட்டாபிஷேகத்தை பார்க்கறதுக்கு மக்களெல்லாம் ஆசைப்படுறாளாம் இச்சாமோகி மகாபாகம் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிர்த்தானனம் ராமனை பெரிய யானை பேர்ல அம்பாரியில் வச்சு அதான் பட்டத்துக்குரிய யானை அந்த யானை மேலே யானை வராப்பில் நாங்கள் சேவிக்கணும் ராமன் யானை ஆட்டமாக கீழே இருக்கிறது ஒரு யானை பட்டத்து யானை யானைக்கு மேலே யானையை சேவிக்கணும் இன்னொரு பிள்ளை பக்கத்தில் இருந்தோம் கூக்குரலாக சொன்னானோ யானைக்கு மேலே யானை இல்லை ராமன் சிங்க லோகத்தில் யானைக்கு மேலே சிங்கத்தை பார்க்க முடியுமா ஆனால் நம்ம பார்க்கணும் கீழே யானை பட்டத்துக்கு யானை வரணும் மேலே ராமன் சிங்கம் ஆட்டம் கர்ஜித்து கொண்டு வரணும் அந்த யானை வடக்கு புறத்தே இருக்கும் துவாரம் ஆஹ்சிம்ஹத்வாரம் அஸ்வத்வாரம் வியாக்ரத்வாரம் அதான் புலித்வாரம் வியாகர துவாரம் அதுக்கு மேலே கஜம் அதாவது ஹஸ்திக்கு இருக்கிற துவாரம் என்ன நாலு பக்கத்துல நாலு துவாரங்கள் உயர்ந்திருக்கக்கூடிய கோபுரம் நம்ம பக்கத்து கோபுரமாகட்டும் இருக்காது வடக்கு பக்கத்து கோபுரமே வேற அமைப்புல இருக்கிறது நம்ம சோழ மன்னவர்களுடைய சிற்பக்கலையின்படி தான் இந்த பக்கம் இருக்கிற கோபுரம் எல்லாம் ஆனா வட இருக்கிற கோபுரங்கள் அமைப்பே வேறே இவதெல்லாம் இத கட்டி வச்சது ஆறு தெரியுமா எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சோடகங்க தேவர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் ஆரம்பிச்சார் அங்க பீம தேவன் அவர் தான் முடிச்சார் எவ்வளோ பெரிய கோவில் இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா நம்மளால கட்டுவிடுறதுக்கு முடியுமா இது தேவர்களுடைய உதவி இல்லாமல் இதை போல கோவில்களை கட்டுறதுக்கே முடியாது ஏன்னா பெருமான பிரதிஷ்டைங்கிறதே ஸ்வயம் வெக்த க்ஷேத்திரம் உண்டு ஆர்ஷம் உண்டு தெய்வம் உண்டு மானுஷம் உண்டு தானா உருவான க்ஷேத்திரம் உண்டு தேவதா எழுந்துள்ள பண்ணின க்ஷேத்திரம் உண்டு ரிஷிகள் கூடி எழுந்துரள பண்ணின கஷேரம் உண்டு மனுஷியர்கள் நம் முயற்சியில எழுந்துள்ள பண்றது உண்டு இது சாமானிய முயற்சியில நடந்திருக்கிற கோவில் அல்ல ஆஹ் அன்னைக்கே எத்தனையோ நூற்றாண்டுகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் சோடகங்க தேவன் கோங்கா அது அது அதாவது என்னென்ன சூரிய வம்சம் சந்திர வம்சம்னு சொல்றோம் பாருங்க அதை போல கோங்கா வம்சங்கிறது அந்த நாட்டில் இருந்திருக்கு உத்கல தேசத்துல இருந்திருக்கு அல்ல சோடகங்க தேவன் தான் அதை ஆரம்பித்தார் முடித்தது அனங்க பீம தேவன்கிறத முடிச்சு கொடுத்துட்டார் நாலு துவாரம் இருக்குன்னு பார்த்தோம் நீண்ட மதுள் சுவர் உயர்ந்திருக்கும் மதுள் சுவர் இனி அந்த கோயிலுக்குள்ளே சென்றோம்னா மகானசம் தளிகப்பென்ற உள் மடப்பள்ளி தான் ரொம்ப முக்கியம் ரொம்ப பெரிய மடப்பள்ளி நீங்கள் கேட்டால் கேரளத்தில் கூட பார்த்துருப்பீள் புரியலேயும் அதை பார்க்கலாம் பெரிய சட்டி திருக்கணமது பாயசம் பண்ணுற சட்டி இருக்கு பாருங்க அதனுடைய அளவை நம்ம கையால் தேய்க்க முடியாது கோவிலில் யானை வச்சிருக்கா அந்த யானையோட காலில் தேங்காய் நாரை கொடுத்து அதுதான் தேய்க்கும் யானை தன் காலால் போட்டு தான் அதை தேய்க்கணும்னா எவ்வளவு வெங்கலம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க இந்த வெங்கல சட்டி இப்படி உருளிங்கிறோம் வெங்கலங்கிறோமே அவ்வளவு பெருசு எடுத்து ஒரு பந்தி சாதித்தாள்னா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர் ஒரே திரியே அந்த ஒரு பாத்திரத்திலயும் சாப்பிட்டுடலாம் பெரிய கோபுரத்துக்கு மேலே நீல சக்கரம்னு ஒரு சக்கரம் சுத்தாது ஆனா அந்த சக்கரம் பதினோரு அடி எட்டங்குல உயரம் சக்கரத்தினுடைய உயரமே கிட்டத்தட்ட பன்னெண்டு அடி ஆகல சுற்றளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு அடி நீளமான சக்கரம் ஏகாதசி தோறும் அந்த சக்கரத்துக்கு பக்கத்துல ஆச்சரியமான ஒரு தீபம் ஏற்றி வைக்கப்படுகிறது அணையா விளக்கு ஏகாதசி தோறும் அந்த சக்கரத்துக்கு பக்கத்துல ஆச்சரியமான ஒரு தீபம் ஏற்றி வைக்கப்படுகிறது அணையா விளக்கு ஏகாதசிக்கு ஏகாதசிக்கு அந்த தீபத்தை தேத்தரா தினப்படியே பட்டொளி வீசி பறக்கும் கொடி மாற்றப்படுகிறது இப்போ துவாரக்கையில போனாலும் ஒரு நாளைக்கு அஞ்சு தரம் கொடி மாற்றுவா அதே போல புரியல போனிருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு தரம் இந்த இடத்துல ஒரு நாளைக்கு ஒரு தரம் கொடி மாற்றுகிறார்கள் இப்படி பகவான் ரொம்ப ஆச்சரியமா எழுந்து பெருத்த கண்கள் பெரிய திருமுகம் மடிந்து உடைந்திருக்கிறா போல திருக்கைகள் குறுகியிருக்கக்கூடிய திருவடிகள் தன்னுடைய திருமேனிக்குள்ளேயே கைகளையும் திருவடியும் இழுத்துனுட்டாரோ என்று சந்தேகப்பட வைக்கிற திருமேனி கண்கள் மட்டும் இவ்வளவு பறந்துருக்கும் சுபத்ரைக்கும் கண்ணனுக்கும் பலபத்ரனுக்கும் இவர்களெல்லாம் எதுக்கு இந்த திருக்கோலத்துல எழுந்துள்ளிருக்கார் ஏன் மரத்தில் இருக்கார்கள் மூலவர் எங்கே எங்கே எதுக்கு நரசிம்ம பெருமான் முன்னால் எழுந்துள்ளிருக்கார் இது இத்தனை கேள்வியும் இப்போ வந்துட்டு அப்ப கதையை பார்த்தா தான் தெரியும் நான் கதையை சொல்லலையே இந்த பகவான் எதற்காக இங்க வந்தார்னு தெரிய வேண்டுமே இந்திரத்யும்னன் இந்திரத்யும்யம்னு ராஜா நடக்கிற கதை முதல் யுகமான கிருதயுகத்தில் நடந்த கதை ராஜா மலைய தேசத்துக்கு ராஜா அவனுக்கு அவந்திகா தான் தலைநகர் ராஜதானின்னு சொல்றமே அவந்திகா நகரம் மலைய தேசத்தை கொண்டு ஆண்டு வந்தான் ஒரு நாள் தன்னுடைய புரோஹிதரை பார்த்து நான் நேருக்கு நேர பகவானை சேவிக்கணும் எந்த க்ஷேத்திரத்துக்கு போனா சேவிக்கலாம் இதான் அவன் கேட்ட கேள்வி நேருக்கு நேர பெருமான பிரம்மத்தை நான் பார்த்துடணும் எங்க போனா பார்க்கலாம்னா புரோஹிதர் என்ன பண்ணார் நிறைய தீர்த்த யாத்திரிகள் போட்டு போட்டு இருப்பாளோ இல்லையோ அவ மொத்த பேரை இன்னைக்கு ஊருக்கு வந்து வாழ் எல்லாரையும் கூப்பிட்டார் அவர்களை கூட்டு ராஜசபையில உட்காத்தி வச்சு நீங்க எத்தனையோ திபதேசங்களுக்கு போயிட்டு வந்திருப்பிலே எந்த க்ஷேத்திரத்துல பெருமான நேர சேவித்தீர்கள் அவருக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவர் மத்தொருத்தர் வாயிலா கேட்டுப்போம் அப்படிங்கிறதுக்காக தீர்த்த யாத்திரையை சேவித்தா ஒத்தொத்தர் பெருமாளை சேவிச்சோம் ஆனால் நேர எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் அனுபவம் ஏற்படல சேவிச்சிருக்கோம் அவ்வளவுதான் என்ன ஒத்தொத்தரா சொல்லிட்டு போனா ஒரு வயோதிகர் அவர் மட்டும் எழுந்திருந்து இருந்து மாலை மாலையா ஜலம் கொட்டுறது கங்கை ஆறு ஓடுறாப்புல பேச பேச பேசவே வரல ராஜன்னு நான் ஒரு இடம் சொல்றேன் அந்த இடத்துக்கு போனிருந்தா நீ நேர பெருமாளை விடலாம் புரோஹிதர் சட்டுன்னு கேட்டார் நீ நேர அந்த இடத்துல பெருமாளை சேவிச்சிருக்கியா என்ன முதல்ல கேட்டார் நான் சேவிச்சிருக்கேன் இந்திர நீல மணியை போல பெருமானுடைய நீல உருவம் பக்கத்துல மகாலட்சுமியோட ஆதிசேஷ பர்யங்கத்தில் ஓர் புறத்தில் சக்கரம் மற்றொரு புறத்தில் கருடன் தன் திருவடிகளை காத்து கொண்டிருக்க பகவானை பஞ்சாயுதங்களை எப்போதும் ரட்சிக்கும் கொலையார்ந்த கொடும் சங்கம் கொலையாழி கொத்தவள் வாழ் என்று தன் பாசுரத்தில் சாதிக்கிறார் சங்க சக்கர கதா அசி முதலான ஆயுதங்களை பகவான் பிடிச்சிருக்காரோ இல்லையோ அந்த அஞ்சும் பகவானை காக்கிறதா கருடன் இருந்தார் பக்கத்துல லக்ஷ்மி தேவி திருவடிகளை வளர்ந்துருந்தார் ஒரு நீலமணி அந்த நீலமணிலேயே ஒரு திருமேனி பண்ணியிருந்தா எப்படி இருக்குமோ அதை போல ஒரு உயரத்துல நான் பெருமாளை சேவிச்சிருக்கேன் எண்பத்தோரு வரக்கட உயரம் இருந்தார்னு அவர் அளவு வேற சொன்னார் வாளுக்கு எங்க பெருமாள் இதை போல நேர இருக்க போறார் விக்கிரக ரூபத்துல தானே இருக்கார் என்ன புரோஹித்தர் திரும்ப கேட்டார் அவரை சேவிச்சா விக்கிரக ரூபமாட்ட இருக்காது நம்ம முன்னால் பெருமான் எழுந்துருளி இருந்தா எப்படி இருக்குமோ அப்படித்தான் நான் சேவிச்சேன் என்ன ராஜன் நீ கேட்டது அப்படித்தானே விக்கிரகத்துல எத்தனையோ பெருமாள் எத்தனையோ இடத்துல இருக்காரு நீ நேர பார்க்கணும்னு சொன்னாய் நான் நேர பார்க்கபடி சொல்றேன் அந்த இடத்துக்கு போயிட்டியானா நேர சேவிக்கலாம் வழி என்னான்னு புரோஹித்தர் கேட்டார் நேர உத்கல தேசத்துக்கு போ நீலாச்சலம் நீலாத்திரிங்கிற மலை இருக்கிறது அந்த மலை உச்சிக்கு போனையானால் ரோகிணி குண்டம் இருக்கும் ரோஹிணி குண்டத்தின் மற்றொரு புறத்தில் கல்பவக்ஷம் இருக்கிறது கல்பவக்ஷத்தின் கரையில் அதன் வடச்சாயில் பகவான் இந்திரநீல நிபியாமனாக எழுந்துள்ள இருக்கிறார் போய் சேவித்துக்கொள் சொன்னவர் மொத்த தீர்த்த யாத்திரை அழைச்சிட்டு ஊற விட்டு போனார் எங்கே எங்கே நிவா தேடின்னு போனா அவரை மட்டும் காணும் அவ்விடத்தை விட்டு மறைந்தார் உடனே ராஜாவை பார்த்து சொல்றார் கண்டிப்பா நாம முதல்ல இந்த இடம் இருக்கான்னு பார்த்துன்னு வரணும் ராஜன்னு நீர் பொறப்பட்டு போக வேண்டாம் என் தம்பிக்கு வித்யாபத்தின்னு பேர் வித்யாபத்தியை அனுப்பிச்சு வச்சு நான் அந்த பெருமாளு இருக்காரான்னு முதல்ல பார்த்துன்னு வரையனா